ருக்மணி தேவி 6 வயசு அப்போ கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அப்போ 6 வயசு, கண்ணனுக்கு 12 வயசு. துவாரகாதீசனாக கண்ணன் அப்போ தான் துவாரகைக்கு மன்னனாக ஆனான். 12 வயசாகுது. அந்த கண்ணனை கண்டு 6 வயசு சிறுமியான ருக்மணி ஆசைப்படுறா. அந்த காலத்து வழக்கம், சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும். ஆசைப்படைச்சவே அப்போ சொல்கிறா, கிருஷ்ணா புவன சுந்தரா அழகனே அப்படின்னு கூப்பிட்டா. என்னை நீ நேரம் பார்த்தது இல்லையே, எப்படி நீ என்னை பார்த்து சுந்தர்ராஜன்னு கூப்பிட்றிய, எப்படி நான் அழகன்னு தெரிஞ்சுட்டேன்னா, நான் ஹிருதயத்தில் பார்க்குறேனே உங்களுடைய ரூபத்தைன்னா. ஹிருதயத்தில் பார்க்குறியா அப்படின்னா, என்ன யோகம் பண்ணியா, யாகம் பண்ணியா, என்ன பண்ண ஹிருதயத்தில் பார்க்குறதுக்கு, என்ன அபியாசம் பண்ணேனா? ஒரு அபியாசமும் பண்ணல, இதை மாதிரி உட்காந்து உபன்யாசம் கேட்டேன்றான். உன்னுடைய கல்யாண குணங்களெல்லாம் சுருத்வா குணான்னு, உன்னுடைய கல்யாண குணங்களெல்லாம் நான் காதால் கேட்டேன். அப்படி யார்கிட்ட போய் உபன்யாசம் கேட்டேன்னா, நான் போய் உபன்யாசம் கேட்க முடியாது, நான் ராஜகுமாரத்தியாக இருக்கிறதுனால எங்கள் அரண்மனையை தேடின்னு நாரதர், தேவலர், ஹசிதர் போன்ற தேவ ரிஷிகள்லாம் வந்து உக்காண்டு அவள் பாட்டுக்கு கண்ணன் கதை, ராமாயணம், பாகவதம்னு சொல்லிகிட்டு இருப்பா. அதை கேட்டு கேட்டே உங்ககிட்ட மையல் கொண்டொழிந்தேன், உங்ககிட்ட அப்படி மாளாத காதல் உண்டாயிடுத்து, உம்மை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன் அப்படின்னு கடிதம் எழுதுறா. அப்போ உபன்யாசம் கேட்டுருந்தாலே போகும், பகவானை பிரத்யக்ஷமாக பார்க்கலாம்னு ருக்மணி தேவியே சொல்கிறாளே, தாயாரே சொல்கிறாளே, அதுதான் நமக்கு பிரமாணம். அல்ல, சத்சங்கம் எப்படி என்னை சாதிச்சு கொடுக்குமோ அது மாதிரி யாக யோக விரதங்கள்லாம் சாதிச்சு கொடுக்காதுன்னே பகவானே உத்தவனுக்கு சொல்கிறதுனால நம்ம தேடி அடைய வேண்டியது இந்த மாதிரி சத்சங்கமும். அந்த சத்சங்கத்தில் கிருஷ்ணன் கதையை கேட்டு மனசை பறி கொடுக்கணும். மேலும் மனுஷியாளுக்கெல்லாம் சிரிக்கிறதுன்னு ஒரு தன்மை உண்டு, அழறதுங்கிற தன்மை விலங்குகளுக்கு கூட உண்டு. விலங்குகள்லாம் யானை, நாய் போன்றவைகள்லாம் கூட சில சமயம் உருக்கமாக அழும், அழறத்தன்மை அதுகளுக்கு கூட உண்டு. ஆனால் சிரிக்கிறதுன்றது மனுஷனுக்கு மட்டும்தான் உண்டு. எங்கேயாவது ஏதாவது ஒரு மிருகம் சிரித்து பார்த்துருக்கேளா? சிரிக்கவே தெரியாது. கோபம் வந்தால் பல்ல காட்டும், இருக்கிற எல்லா பல்லையும் காட்டும் நாயெல்லாம். அது என்னடா, சிரிப்பு இல்லை கோபம். ஆனால் கோபம் வந்தால் பல்ல காட்டுமே தவிர சிரிப்பு வந்தால் பல்ல காட்டுறது நம்ம தான். அப்போ கூட அந்த சிரிப்பு எதுக்குடானா, புறத்தியாரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி சிரிக்கிறதுக்காக இல்லை, இதை மாதிரி கிருஷ்ணலீலைகளை கேட்டு அந்த ஆனந்தம் தாங்க முடியாத சிரிக்கிறதுக்காக தான் சிரிப்புங்கிற தன்மையே பகவான் கொடுத்தான் அப்படின்னு தெரியறது. கோகுலத்தில் கண்ணனை கொண்டு வந்து விட்டார் வசுதேவர்ன்ற கதையை நேற்று அனுபவித்தோம் இல்லையா. கோகுல மாசீத் பரமானந்தம், கோகுலம் ஆசீத் பரமானந்தம். கோகுலத்தில் எல்லாரும் ஆனந்தப்படுறா. அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னார். எல்லாருக்கும் அறிவு அப்படின்னு கொஞ்சம் நெஞ்சம் இருந்தா தானே, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்க்குலம். அவளுக்கு என்னடான்னா, தன்னை மறந்து பகவானுடையதான லீலைகள், பகவானுடையதான ரூபத்தை பார்த்தாலோ இல்லையோ பித்து பிடிச்சி போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹரித்ரா சூர்ண தைலத்பிஹி சிஞ்சந்தியோ அப்படிங்கிறார் பாகவதத்திலையும். அது மாதிரி கோபிகள்லாம் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வெண்ணெய், எண்ணெய், சுண்ணம், எதிரெதிர் தூவிடன்னு சொல்லும்படியாக நல்ல தண்ணீரில் மஞ்சப்பொடியும் நல்லெண்ணையும் கலந்து இவா இங்கேருந்து எடுத்து அந்த அந்த பாட்டி மேலே இவர் கொட்டுறதும், இந்த தாத்தா கொட்டுறதும், இந்த தாத்தா மேலே அந்த பாட்டி கொண்டு வந்து தயிரை கொட்டுறதும், இங்கேருந்து வெண்ணையை தூக்கி அடிக்கிறதும், அவள் அங்கேருந்து வெண்ணையை எடுத்து அடிக்கிறதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறோன்னு தெரியாத கோபால் 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 கோபால்னு பஜனை பண்ணிண்டு, அதுலேயும் பாகவதத்தில் சொல்கிறார் பஜனை பண்ணிகிட்டே தான் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கொட்டிண்டு விளையாடினா அப்படிங்கிறச்சே ஜனம் உஜ்ஜகு அப்படின்னார். இறஞ்சி பாடிண்டே நாமத்தை சொல்லிகிட்டே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனந்தமாக தயிர் பால் வெண்ணையெல்லாம் அடிச்சுண்டு விளையாடினார்கள். உலகத்தை மறந்து போயிட்டான் கண்ணன். பிறந்த உடனேவே அவாவா உலகத்தை மறந்து தன்னையே நினைக்கும்படியாக பண்ணிட்டான் பிறந்தன்னிக்கே. இதுதானே ஒரு ஆச்சரியம். அப்படி இருந்ததான பகவான் அவனுடையதான அழகான ஒரு தங்க தொட்டில் அவனை போட்டு மாணிக்கங்கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில்னு சொல்லும்படியாக அழகான தொட்டில், குட்டி கண்ணனுக்கு ஏற்ற குட்டி தொட்டில், வண்ண சிறு தொட்டில். ஏன்னா தங்கத்தில் பண்ணியிருக்குன்னா பின்ன இவ்வளோ பெரிய தொட்டிலாக பண்ண முடியும்? வைர வைடூரிய மாணிக்க கோமேதக மரகதங்கள்லாம் வச்சு பதிச்சிருக்குன்னா அப்போ அந்த தொட்டில் பெருசாக இருக்காது இல்லையா, சின்ன தொட்டில். ஏன்னா மாணிக்குரலனே தாலேலோ, குட்டன் குட்டன் சின்ன சிறுவன். அந்த குட்டி கண்ணனுக்கு ஏற்ற குட்டி தொட்டில் போட்டிருக்கா, அதில் கண்ணனை விட்டுருக்கா, தாச்சிண்டு
அவனுக்கு இந்த ஆளிலை மேல் பாலகனா இருந்திருந்து வழக்கம் இல்லையா, உலகமுண்ட பெருவாயனா இருக்குச்சே. அதனால கரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயம் தம், தன்னுடைய கால் கட்டவர்கள் எடுத்து தன்னுடைய பவள வாயில வச்சு தானே சும்மிண்டு படுத்துருக்கான். அதுதான் சொல்றா, சீத கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாய் யசோதைக்கு போய் தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயில் வந்து காணீரே. பேதை குழவினா அறியா புள்ள படுத்துட்டு, ஆனா இவன் தான் உலகமுண்ட பெருவாயன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை முழுங்கி ஊழி முதல்வன், பிரளய காலத்துல ஒரே முதல்வனா இருந்தவன் நான் தான்றத உலகத்துக்கு காட்டானா. பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள், தன் திருவடி கட்டவர்கள் எடுத்து தானே வாயில வச்சுட்டு சூம்பிண்டு படுத்துட்டு இருக்கான். பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு கோபிகளுக்கெல்லாம், அவெல்லாம் அறி ஒன்றும் இல்லாதவர்கள்னு தான் சொல்றோம், எடச்சிகள்னு தான் சொல்கிறோம், அவள்லாம் பெண் பிள்ளைகள்னு தான் சொல்கிறோம். ஆனால் அவளுக்கு பிறந்த உடனேவே ஞானத்தை கொடுத்துட்டானாம் பகவான். ஆம்பளைகளாக இருக்கிறவாளுக்கு ஞானம் வரல, வயசானவாளுக்கு ஞானம் வரல, வேத வேதாந்தம் படித்தவாளுக்கு கூட ஞானம் வரல, ஆனால் கோபிகளுக்கெல்லாம் ஞானம் வந்துடுத்தேன்னா மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் கிருபையினால் வருது. பகவான் கிருபையினால ஞானத்தை கொடுத்துட்டான். அந்த கோபிகளுக்கெல்லாம் என்ன புரிஞ்சுதானா, ஆயர் புத்திரன் அல்லன் அரும் தெய்வம், நம்ம குலத்தில் வந்து பிறந்தவன் இல்லைவன், பிறக்கக்கூடியவனே இல்லை, அரும் தெய்வம். அரும் தெய்வம்னா பரபிரம்மம்னு அர்த்தம். அந்த பரபிரம்மமான பரமாத்மா நம்ம குலத்தில் வந்து அவதாரம் பண்ணிட்டானே, நம்ம என்ன பாக்கியம் பண்ணமோ, நம்ம என்ன பாக்கியம் பண்ணமோ அப்படின்னு கோபிகள்லாம் அவனை பரமாத்மான்னு தெரிஞ்சுண்டா அப்படிங்கிறார். அப்படி பரமாத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்கே வந்து தொட்டி இல்லை, இவாளெல்லாம் ஆனந்தப்படுத்துறதுக்குன்னே அவதாரம் பண்ணியிருக்கான்.